உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தெல்ஃபு ஆதோ தேசியஃப் கேட்கக்கூடிய கேள்வி தெல்ஃபு ஆதோவில் ஓரல்ல மோனலாக் சிவி என்ற டைட்டிலில் ரெண்டு நிமிஷம் பேசக்கூடிய கேள்வி அதோடு மட்டும் இல்லை தேசியஃப் எக்கிரி இருக்கும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வியில் இதுவும் ஒன்று நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Sujet 8. Parlez de votre animal préféré, expliquez pourquoi. நீங்கள் எந்த விலங்குகளை தேர்ந்தெடுக்கிறீங்க எதுக்காக அந்த விலங்குகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அது சம்மந்தமாக சொல்லுங்க தான் இந்த கேள்வியோடைய அர்த்தம் இந்த கேள்வியை சுருக்கமாக பார்த்தோன்னா உங்களுக்கு பிடித்த விலங்குகளை பற்றி பேசுங்கள் என்பது தான் இந்த கேள்வியோடைய அர்த்தம் இந்த கேள்விக்கான பதிலை நாம் தோராயமாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் எக்ஸாமினத்த பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் வாங்க இப்போ நாம் அந்த கேள்விக்கான பதிலை எப்படி சொல்லலான்றத பார்க்கலாம் இது நமது எட்டாவது வீடியோ இது சம்பந்தமா நீங்கள் பழைய வீடியோவை பார்க்க விரும்புனீங்கன்னா ப்ளேலிஸ்டில் புத்தக்சியம் ஓரல்ன்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக பல விலங்குகள் உயிர் வாழ்கின்றன Il y a deux grands groupes de animaux. 1. Les animaux féroces et 2. Les animaux de compagnie. விலங்குகளின் இரண்டு பெரிய குழுக்கள் அல்லது வகைகளாக நாம் பிரிக்கின்றோம். அதில் முதலாவது மூர்க்கமான விலங்குகள் அல்லது காட்டு விலங்குகள் அல்லது ஆபத்தை ஏற்படுத்தும் விலங்குகள் மற்றும் இரண்டாவது செல்ல பிராணிகள் அல்லது வீட்டில் வளரக்கூடிய விலங்குகள் Les animaux de sont Le chien, Le chat, Le chien lapin வீட்டில் வளர்க்கக்கூடிய அல்லது செல்ல பிராணிகள் என்னவென்றால் நாய் பூனை முயல் போன்றவையாகும் நான் நாயை விரும்புகிறேன் அல்லது பிடிக்கும் அல்லது தேர்ந்தெடுக்கிறேன் ஏனெனில் நாய்கள் மனிதனின் நண்பர்கள் நான் ஒரு நாயை வைத்திருக்கிறேன் அல்லது வளர்க்கிறேன் அதன் பெயர் திப்பு அந்த நாயிற்கு ஐந்து வயது ஆகிறது அந்த நாய் கர்லா என்ற வகையை அல்லது இனத்தை சார்ந்தது அந்த வகையான நாய்கள் சிறியதாகவும் அமைதியாகவும் மிகவும் மென்மையாகவும் இருக்கும் அத்தோடம் அட்டும் இல்லா அந்த வகையான நாய்கள் சத்தம் அதிகமாக இருக்கும் அல்லது குறைக்கும் சத்தம் அதிகமாக இருக்கும் Tous les race de chiens sont protecteurs ils aident les personnes âgées et ceux qui n'ont pas de vue Exemple, ils protège la maison des voleurs அனைத்து நாய் இனங்களும் வீட்டில் இருக்கும் வயதான மற்றும் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவுகின்றன உதாரணத்திற்கு நாய்கள் வீட்டை திருடர்களிடமிருந்து பாதுகாக்கிறது Nous faisons toujours une promenade dans mon jardin நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நாயோட எங்க தோட்டத்தில் சுத்தி வருவோம் நாங்கள் எங்களது நாயை அழைத்து கொண்டு செல்வோம் எப்பொழுது என்றால் நாங்கள் பூங்காவிற்கு செல்லும் பொழுதும் மற்றும் விளையாடும் பொழுதும் நான் எனது நாயை முழு மனதுடன் நேசிக்கிறேன் அல்லது விரும்புகிறேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு விலங்குகளில் அதிகமாக வளர்க்கக்கூடிய விலங்குகளில் நாயும் அதற்கு அடுத்தபடியாக பூனைகளும் இடம்பெறுகிறது இந்த எடுத்துக்காட்டு நான் நாயை வச்சு என்ன இருக்கிற நாயை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் மாற்றி உங்களுடைய வார்த்தைக்கும் மற்றும் வாக்கியத்திற்கு தகுந்தபடி மாற்றிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்